புரட்சி தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் இந்த கருணாஸ். அந்த இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்றவன் தான் நான் என்றைக்கும் நன்றி மறப்பவன் அல்ல. ஆனால் அதற்கு பிறகாக, அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகாக, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குறிப்பாக வியாபாரி எடப்பாடி அவர்களால் நடத்தப்பட்ட நிலைகள் அத்தனை மக்கள் அறிவார்கள். திரும்ப திரும்ப பேசிய விஷயங்களை நான் கூறுவதிலே விருப்பமில்லை. ஆகவே முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு வெற்றி சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தவர் மாயத்தவர் என்பதை இந்த உலகம் மறந்துவிடாது. அந்த புரட்சித் தலைவருடைய அந்த நிலையில் இடைத்தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவர் அவர்தான். ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை இழந்து அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை உருவாக்கியவர் எடப்பாடி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சீட்டு கிடைக்குமான்ற நிலைக்கு கூட போயிருக்கேன். இருந்தாலும் தொடர்ந்து ஆலோசனை ஈடுபட்டு ஆதரவு தெரிவித்து வர்றாரு அவரும் பாஜக. செய்வினை தன்னை சுடும். தான் வளர்ந்து வந்த பாதை, தன்னை வளர்த்தவர்கள் யார் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கடந்த 5 கடந்த 8 19 இருந்து நீங்க எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு குறிப்பாக சின்னம்மா தினகரன் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் உருவாகுவதற்கான காரணம் என்ன? ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் என்று ஒன்றை அம்மாவினுடைய சமாதியிலே அவர்கள் உருவாக்கினுடைய வெளிப்பாடுதான் இத்தனையும். ஆகவே இன்றைக்கு அந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது அவரவர்கள் செய்த தவறினுடைய பலனாகத்தான் நான் பார்க்கிறேன். இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். இது உலகத்திலே, உலக வரைபடப்பிலே எந்த ஒரு தேசத்திலும் நடக்காத ஒன்று இங்கு மட்டும்தான் நடக்கும். இது போன்ற காரியங்களை தைரியமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம், ஒரு கட்சி என்று சொன்னால் அது பிஜேபியாக மட்டும்தான் இருக்கும். 4.5 ஒரு ஆளுநராக, அதுவும் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த பொறுப்பை துறந்துவிட்டு உடனடியாக மக்களை சந்திக்கவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைவார் என்பதுதான் என்னுடைய கருத்து.